ப்ரைஸ் லார்ட், இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசாயா 63 அதிகாரம் அதனுடைய 7 வசனம். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று வரையும் நம்முடைய கண்கள் கண்டதும் நாம் பெற்றுக்கொண்டதுமான எல்லா நன்மைகளும் கர்த்தர் செய்தது, கர்த்தர் தந்தது, அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்கிறது. நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளும், நம்முடைய கண்கள் கண்ட எல்லா நன்மைகளும் கர்த்தர் தந்தது. கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் இவைகள் எப்படி நமக்கு கிடைத்தது, அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் மகா நன்மையை செய்தாராம். அவருடைய இரக்கம், அவருடைய தயவு கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கள். விசேஷமாக இந்த 2020 திரும்பி பார்க்கும்போது ஒவ்வொரு நாளை தேவன் கிருபையாய் காண செய்தார், போஷித்தார், உடுத்து வைத்தார், பாதுகாத்தார். 1,000, 10,000 விழுந்த போதில் அவைகள் அணுகாதபடிக்கு ஒவ்வொரு நாளை கிருபையாய் காண செய்து இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்தார். தேவன் பாராட்டின கிருபைகள், தேவன் செய்த நன்மைகள், இவை ஒவ்வொன்றுக்காக நாம் தேவனை துதிக்க, நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாகவே ஒரு காரியத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள நாம் எடுக்கிற நேரத்தை ஆண்டவர் சமூகத்திலிருந்து நன்றி செலுத்த நாம் எடுப்பது இல்லை. பல மணி நேரம் ஜபித்து ஆண்டவரை எப்படியாவது இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, எப்படியாவது இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களுக்காக அதிகமாக ஜபிப்போம். ஆனால் நன்றி செலுத்துவது மாத்திரம் ஒரு வார்த்தையோடு சொல்லிவிட்டு முடித்து விடுகிறோம் பல நேரங்களில். அப்படி இருக்கவே கூடாது. எப்பொழுதும் எப்பொழுதும் தேவன் செய்த ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து நன்றி செலுத்தணும். எல்லாவற்றுக்காக சேர்த்து மொத்தமாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லிவிடாமல் நம்முடைய தனி ஜபங்களிலே நாம் இருக்கும்போது ஒவ்வொன்றையும் நினைக்கணும். ஒவ்வொரு நாளிலும் தேவன் செய்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து 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 தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தணும், தேவனுக்கு நன்றி ஏறெடுக்கணும். அதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 9:3 முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், ஒவ்வொன்றையாய் நினைத்து நினைத்து நான் அதை விவரிப்பேன், நான் சொல்லி சொல்லி துதிப்பேன். 118:17 சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறான், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இன்னைக்கு நான் எவ்வளவோ தண்டிக்கப்பட்டும் இன்றும் நான் சாகாமல் என்னை தேவன் வைத்திருக்கிறார் என்றால் எதற்காக? அவருடைய செய்கைகளை நான் விவரிக்க, என் வாழ்க்கையில் கர்த்தருடைய செய்கைகள், என் வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் இருப்பதை நான் விவரிப்பேன். அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், அவருடைய செய்கைகளை எல்லாம் விவரிப்பேன். 145:6 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உமது மகத்துவத்தை விவரிப்பேன், என் வாழ்க்கையில் நீர் எவ்வளவு மகத்துவமான காரியங்களை விளங்க பண்ணினீர், அதை எல்லாம் விவரிப்பேன். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒவ்வொன்றையாய் நினைக்க நினைக்க நம்முடைய வாய் துதியினால் நிரம்பும், நம்முடைய இருதயம் நன்றியால் நிரம்பும். ஒவ்வொன்றையாக சொல்லி சொல்லி அப்படி பாடப்பட்ட பாடல்கள் தான் சங்கீத புஸ்தகம். தேவன் செய்த காரியங்கள், தேவன் நடத்தின பாதைகள், தேவன் பாராட்டின கிருபைகள், தேவன் செய்த மகா நன்மைகள், இவைகளுக்காக எப்பொழுதும் துதிக்கணும். நினைத்து நினைத்து துதியுங்கள், நன்றி செலுத்துங்கள். நன்றி பலிகள் இன்னும் நன்மைகளை கொண்டு வர உதவும். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம். நீர் செய்த நன்மைகள் ஏராளம்.
உயிரங்களுக்கு பாராட்டின கிருபைகள் தாராளம் ஆண்டவரே. அதை எண்ணி எண்ணி துதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.